லூக்கா 12 34-35 வசனங்களை தியானிக்கலாம். லூக்கா 12:34-35. தேவனுடைய சீக்கிரத்தில் வரப்போகிற வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மெயினாக அதற்காக நம்முடைய அறைகள் கட்டப்பட்டதாகவும் நம்முடைய விளக்குகள் எரிகிறதாகவும் காணப்பட வேண்டும். அறைகள் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நாம் டியூட்டிக்கு போகும் பொழுது எப்படி ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு வேலைக்கு போகிறோமோ, அதுபோல ஒரு வேலைக்கு தயாராக ஒரு இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போல நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நாம் சரீரப்பிரகாரமாக நாம் இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம், லைட் அணைத்து ராத்திரி தூங்குகிறோம், அதற்கென்று இரவில் தூங்க போகும்போது போடுகிற வஸ்திரங்களை நாம் போட்டுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் ஒருபொழுதும் அசதியாக இருக்க முடியாது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகையால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தளர்ந்தோ சோர்ந்து போகாமல் இருக்காதபடி நாம் நம்முடைய அறைகள் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய வெளிச்சத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் இந்த இடத்துல விளக்கு என்று சொல்லப்படாமல் விளக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயே இருக்கிற பலவிதமான விளக்குகளை நாம் அப்படியே நாம் அணைய விட்டுவிடாதபடி அவைகளை நாம் நன்றாக தூண்டி நன்றாக பிரகாசமாக எரியவிட வேண்டும். எந்த ஒரு காரணத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையிலேயே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லூக்கா 11:34-35-36. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். நம்முடைய சரீரத்திலே ஒரு பாகமாவது அல்லது ஒரு எந்த விதமான ஒரு புறமாவது இருளாகாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் முழுவதும் நம்முடைய சரீரம் முழுவதும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், உங்களுடைய சரீரத்திலே வியாதி நிலைத்திருப்பது ஆண்டவருடைய சித்தமல்ல, இருப்பது ஆண்டவருடைய சித்தமல்ல. பாவம் உங்களுக்குள்ளே இருப்பது ஆண்டவருடைய சித்தமில்லை. நாம் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து பார்க்கிறோம், கண்களின் மூலமாகத்தான் அந்த பாவம் முதலாவது மனித உலகத்துக்கு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆகியால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்திலே கண்கள் இருக்கிறது போல நம்முடைய மனதிற்கும் கண்கள் இருக்கிறது. அந்த கண்களை ஆண்டவர் பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். எபேசியர் எழுதின நிருபத்திலே 1:19 நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசிகளுக்கு ஆண்டவரை அறியத்தக்கதான பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் 2 கண்களை கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். அதுபோல மனதிற்கும் கண்கள் இருக்கிறது. அந்த மனக்கண்கள் பிரகாசமாக இருந்து காரியங்களை சரியானபடி தீர்க்கமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 20:27 இப்படிப்பட்டதான அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நாம் முதலாவது சரீரத்தின் கண்களை பற்றி பார்த்தோம், இரண்டாவது மனக்கண்களை பற்றி பார்த்தோம். இதையிலும் மேலாக ஆவிக்குரிய கண்கள் என்று நம்முடைய ஆவிக்கும் கண்கள் இருக்கிறது, அதை குறித்தும் பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்களும் கூட அது ஒரு விளக்குகளைப் போலதான் அதுவும் இருக்கிறது. நாம் ஆங்கிலத்திலே சோல் என்று சொல்கிறோம், ஹிந்தியிலே பிராண் என்று சொல்கிறோம், தமிழிலே ஆத்மா என்று சொல்கிறோம். இந்த ஆத்மாவில் உள்ளவைகளை எல்லாம் ஆவிக்குரிய கண்கள் வைத்து பார்க்க முடியும். ஆகையால் அவிசுவாசிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆவி மரித்திருக்கிறபடினாலே அவர்களுடைய மனதும் அந்தகாரப்பட்டிருக்கிறது. ஆகையால் மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் பார்க்கும் பொழுது அவிசுவாசிகள் பெரிய பெரிய பாவங்களை செய்தாலும் கூட ஒன்றுமே செய்யாதது போல் அவர்களுக்கு ஒரு உணர்வில்லாதவர்களாக மனதிலே கடினப்பட்டவர்களாக இருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், அந்த கண்கள் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தை அதை நம்மளை அதற்கு வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குள்ளாக அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய கண்கள் சரியாக பார்க்கும் பொழுது அந்த ஞானம் நம்முடைய மற்ற 2 பாகங்களிலும் அது வெளிப்படுகிறது. லூக்கா 12 நாம் படித்தோம்,
நம்முடைய பொக்கிஷம் அங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். அதற்கு பிறகு நெக்ஸ்ட் உடனடியாக சொல்லப்படுகிறது, உன்னுடைய கண் உன்னுடைய சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. மனதிலே அதை யோசிக்கும் பொழுது முதலாவது மனக்கண்களிலே அதை பார்த்து, சரீர கண்களிலே அதை மனிதன் அதற்கு பிறகு அதை பார்க்கிறான். அந்த எந்த இடத்தை பார்க்கிறானோ மனக்கண்களிலே முதலாவது அந்த இடத்துக்கு அவன் சரீர பிரகாரமாக போய் சேர்ந்து விடுகிறான். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு நம்முடைய மனக்கண்களை நாம் பிரகாசமாக வைத்துக்கொள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் உதவி செய்வார். ஏனென்றால் நம்முடைய மனக்கண்கள் முதலாவது எதை இமேஜின் பண்ணுகிறோமோ அந்த இமேஜினேஷனுக்கு ஏற்றபடி நம்முடைய சரீர பிரகாரமான கண்கள் எந்த இடத்தை நாம் இமேஜின் பண்ணுகிறதோ அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம், அதிலே போய் சேர்ந்து விடுகிறோம். அதற்காக நம்முடைய பணத்தை நாம் செலவழிக்கிறோம், நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். ஆகையால் ஆவியானவருடைய மனக்கண்களை பிரகாசமாக நம்ம வைப்பதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்டதான பாடல்களை நாம் அடிக்கடி பாட வேண்டும். நான் பாடின பாடலை போல லேச்சல் முஜேனு ஆண்டவரே என்னை உம்முடைய சமூகத்திலே இன்னும் நெருங்கி என்னை கிட்டி சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி அப்போ ஆவியானவர் மூலமாக நாம் அந்த பாடலை நாம் பாடுகிறோம். ஆண்டவரோடு நாம் நெருங்கி வரும்பொழுது இப்படிப்பட்டதான தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க முடியும். கண்கள் பார்க்க வேண்டும், மனதும் அதை பார்க்க வேண்டும், காதுகளும் அதை கேட்க வேண்டும். சீஷர்களிடத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலும் உங்களுடைய காதுகள் கேட்கிறதுனாலும் உங்களுடைய இருதயங்கள் உணர்ந்து கொள்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். யோவான் 9 அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. யோவான் 9 பார்க்கும் பொழுது சீஷர்கள் ஒரு பிறவி குருடனை கண்டு இவ்வாறாக கேள்வி எழுப்புகிறார்கள், ஆண்டவர் இவன் ஏன் குருடனாய் பிறந்தான், இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தேவனுடைய மகிமை இவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், அவன் காண்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த குருடனை ஆண்டவர் சொஸ்தப்படுத்துவதற்கு முன்பதாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த குருடனை பார்த்து சொல்கிறார், நீ போய் சிலோவாம் என்கிற குளத்திலே உன்னுடைய சேட்டை பூசி அங்கே அனுப்புகிறார், அப்பொழுது அங்கே நீ போ அதை கழுவு, அப்பொழுது நீ காண்பா என்று சொல்கிறார். அப்படி அவன் காண்கிறதை பார்க்கிறோம். அந்த ஊரிலிருந்து அநேகர் அவனை அறிந்திருந்தார்கள், ஏனென்றால் அவன் பிறந்திலிருந்தே குருடனாக இருந்தான், அந்த இடத்துல இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அவனை அநேகர் அந்த ஊரிலே அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆண்டவருடைய சுகம் அவனுக்கு கிடைத்த பிறகு தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த குருடனுடைய அந்த கண் திறந்த குருடனுடைய சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் பார்வை பெற்ற பிறகு அவனுடைய பெற்றோர்களிடத்திலே பரிசேயர் கேட்கிறார்கள், இவனை யார் குணமாக்கினார், பெற்றோர்கள் பயந்து விட்டார்கள், ஆலயத்தை விட்டு நம்மை விலக்கி விடுவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, அவன் வயதுள்ளவனாக இருக்கிறான், அவனை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் அநேகர் விசுவாசிக்காமலும் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அந்த இடத்திலே நடந்த பிறகு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், காண்கிறவர்கள் 9:39 இப்படியாக பார்க்கிறோம், அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராக இருக்கும்படியாகவும் குருடர் ஆகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இந்த அந்த நாட்களில் நடந்த அதே பிரச்சனை தான் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலும் பலருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நம்முடைய தேசத்திலே சத்தியத்தை அறியாத அநேகர் கூட்டமானவர்கள் இப்படியாக யோசிக்கிறார்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறபடினாலே அவர்கள் ஆண்டவரிடத்தில் வர முடியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் பாவத்திலே நிலை நிற்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு பெருமை நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடியாத செவிடர்களாக மாறிவிடுகிறோம். நாம் எதிரிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்தாலும் கூட அவைகளை புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு குருடரை போல நாம் ஆகிவிடுகிறோம். இந்த சம்பவத்திலே பாருங்கள், பல வருஷங்கள் அவர் இந்த ஊரில் எல்லாரும் அறிந்திருந்தார்கள், அவன் பிறவியிலிருந்தே குருடன், பிறவி குருடனை யாருமே அங்கே சொஸ்தமாக்கினதாக உலகம் உண்டானது முதல் யாரும் பண்ணினதில்லை. ஆனாலும் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் அதை பார்த்தும் அவருடைய கண்கள் பார்க்கிறது, ஆனாலும் கூட அவர்கள் அதை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை, அவருடைய மனக்கண்கள் குருடாக இருந்தது.
விசுவாசிக்க விரும்பாத ஒரு மனிதனை நாம் விசுவாசிக்க வைப்பது மிகவும் கடினமான காரியம். எவ்வளவுதான் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் அற்புதங்கள் பண்ணினாலும், எவ்வளவுதான் அவர்கள் அதை பார்த்தாலும் கூட அதை அவர்கள் விசுவாசிக்க ரெடியாக இல்லை என்றால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அநேகர் இப்படி பலர் எதையாவது சொல்வதை கேட்டு அதை மனதிலே வைத்துக்கொண்டு சத்தியத்தை கேட்கக்கூட விரும்புவதில்லை. மற்றவர்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்கும் முன்பதாகவே அதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள், விசுவாசிக்க விரும்பவில்லை. நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இருதயம் வெளிச்சமாக இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரிடத்திலே தாழ்மையோடு வந்து, ஆண்டவரே நான் குருடனாயிருக்கிறேன், எனக்கு நீர் பார்வை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்களை தொட்டு நம்மை குணமாக்குவார், நாம் தீர்க்கமாக காரியங்களை பார்க்க முடியும். அந்த இடத்துல அந்த குருடன் இடத்திலே சலித்து போகிற வரை அவனுடைய அந்த அற்புதத்தை பற்றி ஜனங்கள் மறுபடியும் மறுபடியும் தோண்டி தோண்டி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அவன் ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை அவன் அந்த இடத்துல சொன்னான். பதிலாக, எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், நான் இப்பொழுது பார்க்கிறேன், நான் முன்னால் பாவியாயிருந்தேன், நான் இப்பொழுது பிழைத்துக் கொண்டேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்றால் இதுதான் முதலாவது படியாக இருக்கிறது. புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்பினால் இன்னும் வேதத்தில் உள்ள பிரகாசம், வசனங்களில் உள்ள பிரகாசம், வெளிப்பாடுகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பொழுது நம் ஆண்டவரே சமூகத்தில் தாழ்மையோடு வந்து, ஆண்டவரே என்னுடைய இன்னும் பற்றி நான் அறிய வேண்டுமே, இன்னும்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டுமே, இன்னும் நான் ஆவிக்குரிய ஓட்டத்தில் இன்னும் நன்றாக அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் அது ஆண்டவரிடத்திலே வந்து தாழ்மையோடு அதை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அவர்கள் அவங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறப்பார். இன்னும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக, ஆண்டவர் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக செய்வார். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லா வசனங்களையும் நான் அறிந்து விட்டேன் என்று சொல்லி ஒரு விசுவாசி சொல்லி கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த எப்படி கேட்ராக்ட் வருகிறதோ, அந்த கண்களிலே படர் வருகிறது போல அது அப்படி வருகிறது, அவர்கள் சரியாக பார்க்க முடியாமல் தான் இருப்பார்கள். ஆவிக்குள்ளான ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. நாம் இந்த ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு நாம் இருக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே போக முடியும். நம்முடைய ஆண்டவருடைய ஞானத்துக்கும் அவருடைய வல்லமைக்கும் அவருடைய மகிமைக்கும் ஒரு எல்லை இல்லாமல் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு பெரிய பெருங்கடலை போல இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள் இன்னும் நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை அது போதாது. நாம் பரலோகத்துக்கு போன பிறகும் அங்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொல்லி பரலோகத்திற்கு போய் வந்து வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையால் தேவனுடைய அன்பையும் அவருடைய ஆழங்களையும் நாம் அறிய வேண்டும் என்றால் தாழ்மையோடு நாம் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது இன்னும் அதிகமாய் நாம் அவரை அறிய முடியும். நம்முடைய சரீரத்திலே கண்கள் இருக்கிறது, நம்முடைய மனதுக்கு கண்கள் இருக்கிறது, நம்முடைய ஆவிக்கு கண்கள் இருக்கிறது. இந்த மூன்று கண்களும் விளக்குகள் போல இருக்கிறது. இதுக்கு மேலாக இன்னும் ரெண்டு விளக்குகள் இருக்கிறது. அந்த ரெண்டு விளக்குகளும் மிக முக்கியமான விளக்குகள். சரீரத்தில் ரெண்டு கண்கள் இருக்கிறது போல இந்த ரெண்டு கண்கள் விளக்குகள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவைகளாக இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த வார்த்தைகள். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர். என்ன வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், பரிசுத்த வார்த்தைகள் வேண்டும். எப்படி ரெண்டு கண்கள் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறதோ அதுபோல சரியாய் பார்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேண்டும், பரிசுத்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வேண்டும். இந்த ரெண்டு விளக்குகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்ற விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியாரும் தேவனுடைய வார்த்தைகளும் தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை, அது அந்த அங்கே இருக்கிற விளக்கை அது பிரகாசமாக எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய மனது புதிதாய் கொண்டிருக்கிறது. அதிலே வெளிச்சம் படிப்படியாக அதிலே வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இந்த ரெண்டு விளக்குகளும் நன்றாக எரியும் பொழுது அதற்கு அப்புறம் சரீரத்திலே பாவத்திலிருந்து வெற்றி, வியாதிகளிலிருந்து விடுதலை, இவைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் ஒரு விளக்கை போல பிரகாசமாக எரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவருடைய வருகையிலே நம்முடைய ஒரு மகிமையடைந்த ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அது அப்புறம் நமக்கு கிடைக்கும். அதுபோலவே நம்முடைய மகிமையான சிரமம் கொடுக்கப்படுமானால் இப்பொழுது இந்த உலகத்திலே வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பலகீனமான ஒரு மண்பாண்டம் போன்ற இந்த சரீரத்திலையும் ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய சரீரத்திலே பாவம் இல்லாமல் நாம் வாழ முடியும், நம்முடைய சரீரத்திலே வியாதி இல்லாமல் வாழ முடியும்,
பாவம் வியாதியிலிருந்து ஒரு விடுதலையோடு வாழ்கிற ஒரு மகிமையான சரீரத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலும் நமக்கு தர விரும்புகிறார். மனதிலே நமக்கு என்ன நடக்கிறதோ அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது. நம்முடைய மன கண்களிலே மனதிலே நாம் நல்ல ஒரு ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளையும் நாம் பெற்றிருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே கண்டிப்பாக அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே நம்முடைய சரீரத்திலே வெளிப்படையாக பல ஆசீர்வாதங்களை நாம் அறுக்க முடியும். நீதிமொழிகள் 4 அதிகாரத்திலே நீதிமான் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் இந்த உலகத்திலே வயது ஆக ஆக உடனடியாக நினைப்பார்கள், நமக்கு வயதாகிவிட்டது, இந்த வியாதி வரும் அந்த வியாதி வரும் என்று சொல்லி அவர்களுடைய எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த சத்யா பிரதருடைய அந்த சாட்சியை நாம் கேட்டோம். அவருடைய குழந்தை பருவத்திலே அவர் ஒரு பையனாக இருக்கும் பொழுது, சிறு பையனாக இருக்கும் பொழுது அவர் மிகவும் வியாதிப்பட்டு ஒரு சிக் சைல்டாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய காலத்தை கழித்து வந்தார். ஆனால் என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற தெய்வீக சுகமும் ஆரோக்கியத்தையும் அவர் அந்த வெளிப்பாட்டை புரிந்து கொண்டாரோ, விசுவாசத்தின் மூலமாக பல ஆண்டுகளாக அவர் நல்ல சுகத்தோடு இப்பொழுது இருக்கிறார் என்று அவர் சாட்சி சொன்னார். அதுபோல சத்யாவுடைய மகனும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து சாட்சியாக சொன்னதை நாம் கேட்டோம். ஆகியெல்லாம் பார்க்கிறோம், நீதிமொழிகளை பார்க்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை நாம் வைத்து அப்படியே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் கண்களுக்கு முன்பாக வைத்தோம் என்றால் நம்முடைய பாதை இடராது, நம்முடைய பாதை செவ்வையாக அது போய்கொண்டே இருக்கும். நீதிமொழிகளிலே இப்படியாக போட்டிருக்கிறது, நீதிமானுடைய பாதை பிரகாசத்திலே அதிகரித்து கொண்டே போகிறது, உன்னுடைய காலத்துக்கு ஏற்றபடி உன்னுடைய பலனும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் இதை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? பௌதிகம் என்கிற அந்த விஞ்ஞான பகுதியிலே நாம் அடிக்கடி ப்ரொபோஷன் என்று சொல்லி ப்ரொபோஷனேட் என்று சொல்லி அந்த சத்தத்தை அதிகமாக நாம் உபயோகப்படுத்துவோம். ஒன்று டைரக்டாக ப்ரொபோஷனேட்டாக இருக்கும், அடுத்தது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனேட்டாக இருக்கும். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன், வயதும் உடம்பு பலனும் டைரக்டாக ப்ரொபோஷனேட்டாக இருக்கிறதா அல்லது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனேட்டாக இருக்கிறதா? உலக ஜனங்கள் சொல்லுவார்கள் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனேட் என்று பதில் சொல்லுவார்கள். அந்த இடத்துல 85 வயது ஒரு உள்ள மனிதனுக்கு 15% தான் அங்கு பலன் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் வேதத்தினுடைய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக தேவ வார்த்தைகள் இருந்தால், உங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகள் இருந்தால், 85 வயது உங்களுக்கு இருக்கும் பொழுது கூட நீங்கள் ப்ரொபோஷனேட்டாக ஒரு பலத்தோடு சுகத்தோடு இருக்க முடியும். 75 வயதிலே 75 கிலோவை தூக்கினால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய முதிர் வயதிலே பலன் குன்றி போய் அப்படியே நாம் பலவீனம் அடைவோம் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிராதபடி முதிர் வயதிலும் நாம் பலன் கொண்டு புஷ்டியும் பசுமையுமாக இருப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிற காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன், அதை ஒரு ஜோக் போல அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லுகிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தான். அவர்கள் வீட்டிலே புதிதாய் பிறந்த ஒரு சின்ன கன்றுக்குட்டி இருந்தது. தகப்பன் இவ்வாறாக சொன்னார், நீ இந்த கன்றுக்குட்டியை தூக்கு என்று சொன்னார். நீ டெய்லி இதை தூக்கி தூக்கி விட வேண்டும், இறக்கி விட வேண்டும், நீ டெய்லி இதை தூக்கி 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 நீ பிராக்டிஸ் பண்ணு என்று சொன்னார். அந்த பையனும் வளர்ந்து வாலிபனாகி கொண்டே இருக்கிறான், அந்த கன்றுக்குட்டியும் அது வளர்ந்து வாலிபத்திலே வருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு புரிகிறதா, டெய்லி அதை தூக்கி தூக்கி கொண்டே இருந்தார் என்றால் என்ன ஆகும்? அந்த கன்றுக்குட்டியை தூக்கி தூக்கி டெய்லி தூக்கி தூக்கி, ஒருவேளை அவன் 80 கிலோ தான் அவன் இருந்தாலும் கூட, அது 100 கிலோவுக்கு மேலாக இருந்தாலும் அதை அவன் எளிதாக தூக்க முடிகிற அளவுக்கு அவனுடைய சரீரத்தினுடைய மசில்ஸ் எல்லாம் அதற்கு ஏற்றபடி அது டியூன் ஆகி விடுகிறது போல, பலனடைந்து விடுகிறது போல, தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். அதிகமாக நாம் ஆவியிலே முன்னேறி நாம் நல்ல ஒரு ஆவிக்குள்ள முதிர்ச்சிக்குள்ளாக நாம் போய்கொண்டே இருக்கும் பொழுது நாம் ஒரு பலனடைந்தவர்களாக காணப்படுவோம். சிலர் இப்படியாக எண்ணுகிறார்கள், ரொம்ப க்ளோஸாக ஆண்டவர் இடத்துல ஆவியிலே அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவர் இடத்துல நெருங்கி போனால் பிரச்சனைகள் சாத்தான் அதிகமாக எனக்கு கொண்டு வருவான் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஒருவேளை அப்படி வந்தாலும் கூட ஆவிக்குள்ளாக முதிர்ச்சி அடைந்து கொண்டு போகிற நாம் எந்த பிரச்சனைகள் வர வர ஒன்றை ஒன்றொன்றாக அதை நாம் டேக்கிள் பண்ணி வெற்றி எடுத்து நம்முடைய விசுவாசத்தினுடைய மசில்ஸ் எல்லாம் அது பலனடைந்து காணப்படும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அதை மேற்கொள்வதற்குரிய கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகையால் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலனும்
கிருபையும் அது பெருகிக்கொண்டே போகுமே தவிர அது குறையாதுன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மெயினாக ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு நல்ல ஒரு ஒழுங்குமுறைகள், சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அந்த பையன் அந்த கன்றுக்குட்டியை ஒரு ரெண்டு நாள் தூக்காமல் இருந்தால் மூணாம் நாள் தூக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு வாரம் மாதங்கள் சில விட்டு ஒன்று ரெண்டு வருஷங்கள் கழித்து மறுபடியும் அவன் அதை தூக்க முயற்சித்தான் என்றால் அது தூக்க முடியாது. அதுபோல் ஆவிக்குரிய காரியங்களிலும் தொடர்ந்து ஒழுங்காக செய்ய வேண்டிய சில காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், சபையிலே சிலர் வந்து 15 வருடம் ஆகியும் அவர்கள் அப்படியே வளர்ச்சி இல்லாதபடி 5 கிலோ கூட தூக்க முடியாதபடி ஒரு அப்படிப்பட்டதான ஒரு ஹல்காவாக இருப்பார்கள். சிலர் 5 வருஷம்தான் ஆயிருக்கும், ஆனாலும் அவர்கள் நன்றாக ஆவிக்குரிய சில ஒழுங்குமுறைகளிலேயும் ஆண்டவரோடும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறபடினாலே 5 வருஷம் சில விசுவாசிகள் கூட அவர்கள் 50 கிலோ வெயிட்டை தூக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாக மாறுகிறதை நான் பார்க்கிறேன். வசனத்தை நாம் கண்களுக்கு நேராக வைக்க வேண்டும். ஒரு ஆண்டியுடைய அவருடைய அனுபவத்தை நான் கேட்டேன். அவர்களுக்கு எப்படி சுகர் பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு பிறகு அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அவர்கள் அம்மா லட்டு பண்ணும் பொழுது 10, 25, 20, 25 லட்டு அவர்கள் அந்த தட்டிலே பண்ணி வைத்திருப்பார்கள். அவர்கள் அப்படியாக அவர்கள் வருத்தத்தோடு சொன்னார்கள், நான் ஒரு நாள் அப்படி என்னுடைய முன்னால் வைக்கப்பட்டிருந்த 15 லட்டுகளை நான் ஒரே நேரத்தில் சாப்பிட்டேன். நான் அதற்கு பிறகு பார்த்தால் எனக்கு சுகர், அதற்கு பிறகு கொஞ்ச நாள் பிறகு சுகர் வந்தது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செய்த அந்த சாப்பிட்ட அந்த காரியத்தை குறித்து அவர்கள் சாட்சியாக எழுதியிருந்தார்கள். அவர்கள் ஒரு நல்ல புத்தகத்தை எழுதியிருந்தார்கள், நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரி. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு காணப்பட்ட அந்த குறைவை அவர்கள் மற்றவர்களுடைய பயனுக்காக எழுதியிருந்தார்கள். அது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் சில டிசிப்ளின்கள், சில ஒழுங்குமுறைகளை நாம் கடைக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய கண்கள் அந்தகாரப்பட்ட நிலைமையிலே காணப்படும். நாம் சரியாக பார்க்க முடியாது, சரியாக நாம் முன்னேற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விளக்கை போல இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் 5 வசனம் வெளிப்படுத்தல் 4:5 அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த இடத்திலே பரலோகத்திலே பார்க்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த இடத்திலே அவர் நிரந்தரமாக அவர் எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல 7 ஆவிகளாகி 7 அக்னி தீபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பூரணத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை அதை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார், நம்முடைய மனதிற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய மனதிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. வேதம் வெளிச்சத்தை போல் இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அது நம்மை சரியான வழியிலே நம்மை நடத்துகிறது. ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகளை நான் முன்னே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வசனங்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், இந்த 2 விளக்குகளும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நாம் சரியாய் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார்கள். சிலர் இப்படியாக தேவனுடைய பிள்ளை, நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கூட நன்றாக வசனத்தின் அறிவினால் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் இவ்வாறாக நினைப்பார்கள், நான் வசனத்தால் நிறைந்திருக்கிறேன், எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்களோ பரிசுத்தாவியானுடைய அந்த வரங்களோ அந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் காரியங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒரு கண்ணை மறைத்து நடந்தால் பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறார்கள். சிலர் இப்படி இருப்பார்கள், ஆவியின் அனுபவங்களிலே அவர்கள் ஆவிக்குரிய மண்டலங்களிலே பல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பல அனுபவங்களையும் அடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இப்படி நினைப்பார்கள், எனக்கு இப்படி நான் பெரிய பெரிய ஆவிக்குரிய அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு எளிமையான அந்த வசனங்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைப்பதும் அடுத்த கண் இல்லாமல் நடக்கிறது போல தான். நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் லூக்கா 12 பார்த்தது போல உங்கள் விளக்குகள் எரிகிறதாகும் என்று சொல்கிறது. விளக்குகள் என்று அது ப்ளூரலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல விளக்குகள் இருக்கிறது என்று அதிலிருந்து தெரிகிறது. நம்முடைய சரீரத்தின் கண்கள் விளக்காக இருக்கிறது, நம்முடைய மனதின் கண்கள் விளக்காக இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் விளக்காக இருக்கிறது. இந்த எல்லா விளக்குகளும் நன்றாக பிரகாசித்து எரியும் பொழுதுதான் நாம் நம்முடைய பார்வையிலே எந்த இடத்திலும் ஒரு இருட்டு தன்மை இல்லாதபடி, குருட்டு புள்ளிகள் இல்லாதபடி நாம்
முழுவதையும் தெளிவாய் பார்க்கக்கூடிய ஒரு இயல்புள்ளவர்களாக நாம் மாற முடியும். இந்த நாம் மேற்கொண்டு தியானித்த இந்த விளக்குகள் எல்லாம் நன்றாக எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நாமே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறிவிடுவோம். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார் மத்தேயு 5 அதிகாரத்திலே. மத்தேயு 5:14, 15, 16 பார்க்கிறோம். நம்முடைய உள்ளே இருக்கிற இந்த விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வெளியே நற்கிரியைகள் தானாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். தேவனுடைய வெளிச்சம் தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எச்சரிப்பாக சொல்கிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வேதத்திலே பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை ஒரு எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஃப்ரெஷ்ஷாக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய விளக்குகள் எல்லாம் நன்றாக பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும். பரலோகத்தின் பிதாவை நாங்கள் மேல் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். எங்களிலே இருக்கிற எல்லா விளக்குகளும் பிரகாசமாக எரிந்து இந்த உலகத்திலே வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவர் தேவனுடைய வார்த்தைகள் இரண்டும் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிலே இருக்கிற யாருடைய விளக்குகளும் அணைந்து போகாதபடி இருளாயிராதபடி இன்னும் அதிகமதிகமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய விளக்குகளும் பிரகாசித்து எரிய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வருகை வரை எங்கள் எல்லாரையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களோ நல்ல பிதாவே, ஆமென்.